வணக்கம் மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற கண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப மாற்றமானது மானுட வாழ்வில் மிக இன்றியமையாத ஒன்றாகும் இந்த மாற்றம் அந்த மானுடன் அவன் வாழ்வில் வெற்றி பெறவும் மேம்படவும் மிக உதவியாக இருக்கிறது இப்படி இந்த ஆண்டு ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும் பொதுத்தேர்வை எளிமையான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மத்திய கல்வித்துறையானது வினாத்தாள் அமைப்பு முறையில் சில எளிமையான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது சென்ற ஆண்டு வரை ஒன்பது இயல்களாக இருந்த பாடப்பகுதி இந்த ஆண்டு எட்டு இயல்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் வகுப்புக்கும் சரி பத்தாம் வகுப்புக்கும் சரி கடைசி ஒன்பதாவது இயல் நீங்களாக முதல் எட்டு இயல்கள் மட்டுமே பாடப்பகுதியாக இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சரி இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள் அமைப்பு முறையை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வினாத்தாளானது நான்கு பகுதிகளை பெற்றிருக்கும் அ ஆ இஇ இதனை நன்கு அறிவீர்கள் இப்பொழுது பகுதி அ இந்த பகுதி ஆல நான்கு ரோமன் லெட்டர்ஸ் இருக்கும் முதல் ரோமன் லெட்டர் பத்தியை படித்து விடையளி பொதுவாக ஒரு பத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் அதனை படித்து ஐந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும் எம்சிக்யூஸ் முறையில் அதற்கு விடையளிக்க வேண்டும் இதற்கு ஐந்து மதிப்பெண்கள் அடுத்தது இரண்டாவது ரோமன் லெட்டர் அதே மாதிரி இன்னொரு பத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல இருந்தும் ஐந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும் எம்சிக்யூஸ் முறையில இதற்கும் ஐந்து மதிப்பெண்கள் அடுத்த மூன்றாவது ரோமன் லெட்டர் செய்யுள் பொருளுநர் திறன் அதாவது நம்முடைய பாடப்பகுதியிலிருந்து ஏதாவது ஒரு செய்யுள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த செய்யுளிலிருந்து ஐந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும் இதுவும் கியூஸ் முறையில இதற்கும் ஐந்து மதிப்பெண்கள் அடுத்தது நான்காவது ரோமன் லெட்டர் உரைநடை பத்தியை படித்து விடையளி இது நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய உரைநடையிலிருந்து ஒரு பகுதி ஒரு பத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பத்தியை படித்து ஐந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கிற ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் இது வந்து ஒன் லைன்ல விடையளிக்க வேண்டும் இதற்கு ஐந்து மதிப்பெண்கள் உண்டு ஆக மொத்தம் பகுதி ஆவில் மொத்தமாக இருபது மதிப்பெண்கள் ஒன்வர்டு மொத் எல்லாமே வேர்டு தான் மொத்தமாக இருபது மதிப்பெண்கள் நம் பெற பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது பகுதி ஆ எழுதுதல் திறன் இதுல ஐந்தாவது ரோமன் லெட்டர் கடிதம் எழுதுதல் இதில் வந்து உறவுமுறை கடிதம் அலுவலக கடிதம் மற்றும் இந்த ஆண்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய இமெயில் ரைட்டிங் இதனுடைய அமைப்பு முறை வந்து அடுத்தடுத்த தொகுப்பில் நீங்கள் காண இருக்கிறீர்கள் இந்த மூன்றினுடைய அமைப்பு முறையையுமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஏனெனில் ரெண்டு சாய்ஸ் இருக்கும் அதாவது உறவுமுறை கடிதம் அல்லது அலுவலக கடிதம் இல்லைன்னா அலுவலக கடிதம் அல்லது இமெயில் ரைட்டிங் இப்படி தான் சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த மூன்றினுடைய அமைப்பு முறையையும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு ஆறு மதிப்பெண்கள் உண்டு அடுத்தது ஆறாவது ரோமன் லெட்டர் பொதுக்கட்டுரை இந்த பொதுக்கட்டுரை சென்ற ஆண்டுகள் போலவே குறிப்புகளோடு மூன்று சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்து ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து எழுத வேண்டும் இதற்கு எட்டு மதிப்பெண்கள் உண்டு அடுத்தது ஏழாவது ரோமன் லெட்டர் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தை பார்த்து ஒரு கவிதையோ அல்லது ஒரு உரைநடையோ எழுதலாம் இதற்கு வந்து நான்கு மதிப்பெண்கள் இருக்கு அதனால குறைந்தபட்சம் ஒரு நான்கு வரிகளிலிருந்து அதிகபட்சம் ஒரு எட்டு வரிகள் வரைக்கும் எழுதலாம் இது வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அதாவது பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் கிடையாது இது இரண்டிற்குமான வேறுபாடுகளை அறிந்திருப்பீர்கள் ஆக இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நான்கு மதிப்பெண்கள் உண்டு அடுத்தது எட்டாவது ரோமன் லெட்டர் துணை பாடம் இது வந்து ஏதேனும் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கும் சாய்ஸ் அதிலிருந்து ஏதாவது ஒன்றை ஒன்றை எடுத்து குறிப்புச் சட்டகத்தோடு எழுத வேண்டும் இதற்கு ஏழு மதிப்பெண்கள் உண்டு ஆக மொத்தம் பகுதி ஆவில் நாம் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எளிமையாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்தது பகுதி இ இலக்கணம் இதில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய ஐந்து ரோமன் லெட்டர்கள் இடம்பெற்றிருக்கு இந்த ஐந்துமே என்னென்னன்றதை பார்த்தோம்னா சான்று தருக கோடிட்ட இடங்களை நிரப்புக கூறியவாறு மாற்றுக இலக்கண குறிப்பு தருக சரியான சொற்றொடரை தேர்வு செய்க ஆகிய ஐந்து ரோமன் லெட்டர்கள் இருக்குது இது ஐந்துலேயுமே ஐந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றுத்திலையுமே ஐந்து வினாக்கள் எம்சிக்யூஸ் முறையில் தொடுக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்து நான்கு வினாக்களை தேர்வு செய்து நாம் எழுத வேண்டும் ஆக மொத்தம் இருபது மதிப்பெண்கள் இந்த இலக்கணத்திற்கு மட்டும் இருபது மதிப்பெண்கள் நம்மால் பெற முடியும் அடுத்தது பகுதி இ இலக்கியம் இதில் பதினான்காவது ரோமன் லெட்டர் வந்து செய்யுள் நெடுவினா அதாவது திருவிளையாடற் புராணம் மலைப்படுகடாம் போன்ற நெடு வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும் இதற்கு சாய்ஸ் உண்டு இரண்டு வினாக்கள் கொடுத்து ஏதேனும் ஒரு வினாவை தேர்ந்தெடுத்து விடையளிக்க வேண்டும் அதற்கு நான்கு மதிப்பெண்கள் இதில் பாட்டோடு முழு விடையை சரியாக எழுதினால் மிக எளிமையாக நான்கு மதிப்பெண்களையும் பெற முடியும் அடுத்தது பதினைந்தாவது ரோமன் லெட்டர் செய்யுள் சிறுவினா இதில் வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அல்லது பெருமாள் திருமொழி போன்ற சிறிய வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும் எனவே அனைத்து செய்யுளிலும் உள்ள ஆசிரியர் குறிப்பையும் நூல் குறிப்பையும் நன்கு படித்து வைத்திருக்க வேண்டும் இதற்கு வந்து மூன்று மதிப்பெண்கள் உண்டு அடுத்தது பதினாறாவது ரோமன் லிட்டர் உரைநடை வினாக்கள் இதில் நான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்து ஏதேனும் இரண்டு வினாக்களுக்கு நாம் விடையளிக்க வேண்டும் ஒரு வினாவிற்கு நான்கு மதிப்பெண்கள் விகிதம் மொத்தம் எட்டு மதிப்பெண்கள் இதில் பெற முடியும் எனவே இலக்கிய பகுதியில் மொத்தமாக பதினைந்து மதிப்பெண்களை நம்மால் மிக எளிமையாக பெற முடியும் ஆக இதுதான் இந்த ஆண்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள் அமைப்பு முறை அதாவது சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு இந்த அமைப்பு முறையானது இன்னும் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே மாணவர்கள் அனைவரும் அச்சத்தை தவிர்த்து இந்த அமைப்பு முறையை நன்கு உணர்ந்து பயிற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி நமது அனைத்து மாணவர்களும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி விடைபெறுவது முகேஷ்